நான் முதல் சொல்வது போல் சொல்லியிருந்தது போல் நமது தமிழர் நிறைய கலைகளை நாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில்லை. இதில் யோகக் கலையும் ஒன்று. யோகக் கலை இப்பொழுது வந்து உங்களுடைய கலை அல்ல, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கலை இல்லை, மேல்நாட்டு கலை. கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய இங்கு விதைக்கப்பட்ட இந்த யோகக் கலை நீங்கள் சரியாக மற்றவர்களிடம் சென்று அடையாமல் விட்டதால் இப்பொழுது மேல்நாட்டவர்கள் அவர்களுடைய கலையாக அதை எடுத்துக்கொண்டு அங்கு கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். யோகக் கலை முழுக்க முழுக்க யாரிடமிருந்து வந்தது என்றால் மேல்நாட்டிலிருந்து வந்ததாக தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை காக்க தவறிவிட்டோம். யோகக் கலை பல இடத்தில் இப்போ கற்றுக்கொண்டு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் எல்லோரும் அந்த மேல்நாட்டு மக்கள் தான். தமிழர்கள் பெரும்பாலும் யாரும் அதை கற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு பெரிய பின்னடைவு. யோகக்கலை எங்கிருந்து வந்தது என்பது வந்து நாம் முதலில் சொல்லி யோகக்கலைக்கு உண்டான அந்த அந்த ரிசர்ச்னு அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த யார் நம்ம அதை இழந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆலமரம், இந்த வேப்பிலை, அந்த மரம்லாம் வந்து நம்மளது இல்லை. இப்போ அமெரிக்காங்காரன் அதை வாங்கி போயிட்டான். அவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இது பல பேருக்கு இங்கே தெரிவதில்லை. ஏன் இது போல் நம்ம வந்து இதை விட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ யோகக் கலையும் அமெரிக்காவில் அவங்க நாட்டினுடைய கலையாகத்தான் இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு சில அறிஞர்கள் மூலியமாக அது தப்பித்து கொண்டிருக்கிறது. விரைவில் எல்லோரும் இங்கு ஒன்று சேர்ந்து யோகக் கலை தமிழ்நாட்டு கலை என்பதை நீங்கள் வற்புறுத்த வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்க ஐயா. தங்கள் கூறியது போல் எங்களாலான முயற்சிகள் எங்களால், ஏனென்றால் நான் வந்து ஒரு என்னுடைய குருநாதர் ஒரு எனக்கு என்னுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி யோகக் கலையை கற்றுக் கொடுத்தார். நான் அதை வந்து யோகக் கலையை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 அந்த ஆசனங்கள் செய்வேன். ஆனால் இப்போது செய்வதில்லை. சில குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை விட்டுவிட்டேன். இப்போது என்னுடைய குருநாதரும் இல்லை. அந்த யோகக்கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் நான் சென்று செய்தேன். என்னுடைய சந்ததியும் நான் சொல்லிக் கொடுத்தது வந்து இதை நான் பழகி வைத்திருக்கிறேன். இதுபோல் நம்ம ஒவ்வொன்றாக நமது கலையை எழுந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். எல்லோரும் நீங்கள் சேர்ந்து, அதுதான் நான் முதலே சொன்னேன், தமிழை வந்து கொண்டு போய் சேர்க்கறது. இங்கே இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த தமிழை இப்போ மற்றவர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். யோகக்கலை, சித்தக்கலை, நிறைய கலைகள் விட்டு போயிருக்கின்றன. எவ்வளோ நம்ம நாட்டில் வந்து இழந்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் இங்கே கண் அதை திறந்து இந்த கலைகள்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிங்கன்னா நன்றாக இருக்கும். நன்றிங்க.